இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அது கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை நோக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது காந்தத்தை செயற்கை முறையில் உருவாக்குதல். இயற்கையான முறையில் எப்படி காந்தம் உருவாகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதாவது இயற்கையான முறையில் ஆட்டம் அதுவாகவே உருவாகிருக்கும். மலையிலேருந்து உருவாகிருக்குன்னு பார்த்தோமா அதுவாக உருவாகும். செயற்கை முறையில் ஒரு காந்தத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு இரும்பு துண்டு ஒன்று எடுத்துக்கிறோம். ஒரு இரும்பு துண்டு அல்லது ஒரு ஆணி, ஏதோ ஒரு இரும்பான ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். சின்னது அப்படி ஊசியாக தான் இருக்கணும், ஒல்லியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி பொருள், பெரிய தட்டை மாதிரி உள்ள பொருள் எடுத்துக்கிட்டு நம்ம எளிதாக வந்து காந்தமாக்க முடியாது. ஒரு சின்ன பொருள், ஊசியாக உள்ள பொருள் எடுத்துக்கிறோம். இது ஒரு சின்ன இரும்பு துண்டு. இப்போது ஒரு சட்டகாந்தம், இது வந்து ஒரு சட்டகாந்தம் வச்சுக்கோங்க. ஒரு சட்டகாந்தம் எடுத்துக்கிறோம், நார்த்து சவுத் இருக்கக்கூடிய ஒரு சட்டகாந்தம் எடுத்துக்கிட்டு இந்த பொருள் அப்படியே வச்சிடணும். ஒரு மேஜையிலையோ இல்லை ஒரு பேப்பர் மேலேயோ வச்சுட்டு அப்படியே ஃபிட் பண்ணிடணும். இது அப்படியே இருக்கணும், அசையக்கூடாது. இந்த காந்தம் அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த சட்டகாந்தத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட முனை ஒரே ஒரு முனை தான், வடமுனையோ தென்முனையோ ஏதோ ஒரு முனை எடுத்துக்கிட்டு அந்த முனையாலேயே இப்படி தேய்க்கணும். மறுபடியும் இப்படி எடுத்து போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணும், இப்படி தேய்க்கணும். மறுபடியும் இப்படி தேய்க்கணும். இதே போல இந்த முனையிலேருந்து இந்த முனை வரலையும் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இப்படி வச்சு வச்சு இழுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா, ஒரு 30-40 முறை அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த இரும்பு துண்டு காந்தமாக மாறிவிடும். அப்படி நீங்க அது மாறலை அப்படின்னாக்கா நீங்க இழுத்த முறை சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க அது மாதிரி செஞ்ச முறை சரியில்லை, மறுபடியும் அதே போல ஒரு 30-40 முறை அதே ப்ராசஸிங்க மறுபடியும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா இது என்னாகுது, இரும்பு காந்தமாக மாறும். இப்படிதான் ஒரு காந்தத்தை உருவாக்குறது எளிய முறை. பல முறை இருக்கு காந்தமாக உருவாக்குறது, செயற்கை காந்தம் ஆகிறது. இது வந்து எளிய முறையில் நம்ம வீட்டிலேயே செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு காந்த உருவாக்கம். இந்த முறையில் காந்தத்தை நம்ம ஈஸியாக உருவாக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு காந்தத்தை நம்ம உருவாக்கிட்டோம். அது காந்தம் காந்தத்தன்மையை எப்படி இழக்கும், ஒரு 3 முறையில் அது இழந்துருது. 3 முறையை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா அந்த முறையை பயன்படுத்தினா அது காந்தத்தோட தன்மை இழந்துடும். ஒன்று, காந்தத்தை எடுத்துக்கிட்டு போய் சூடு பண்ணக்கூடாது. காந்தத்தை சூடு பண்ணினால் அது காந்தத்தன்மையை இழந்துவிடும். எப்படி, காந்தத்தை ஹீட் பண்ணக்கூடாது. அதாவது மேக்னெட்டை வந்து ஹீட் பண்ணோம்னா அது என்ன பண்ணும், அது டெஸ்ட்ராய் ஆகிடும். மேக்னெட்டிக் பவர் டெஸ்ட்ராய் ஆகிடும் அதுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, உயரமான இடத்துலேருந்து ஒரு காந்தத்தை தூக்கி கீழே போடக்கூடாது. ரொம்ப ஒரு 2 மாடி 3 மாடி அந்த ரேஞ்சிலேருந்து தூக்கில போட்டீங்க அப்படின்னாக்கா அது ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு மறுபடியும் விழுகும் போது என்ன ஆகுனா காந்தத்தன்மை இழந்துடும். அதுக்கப்புறம் 3வது முறை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சுத்தியலை கொண்டு அடிக்கிறது இல்லை ஒரு பெரிய வெயிட்டான ஒரு தூக்கி அடிக்கிறது. ஒரு காந்தம் இருக்குதுன்னா ஒரு மிக பெரிய வெயிட்டை வச்சுட்டு அடித்தோம் அப்படின்னாக்கா அது காந்தத்தன்மை இழந்துடும். ஒரு பொருள் காந்தமே 3 விளக்குது, ஒன்று வெப்பப்படுத்தும் போது, இன்னொன்று உயரமான இடத்திலிருந்து அதை கீழே போடும்போது, அடுத்தது என்னது அதிக இட பொருள்களை கொண்டு தாக்கும் போது இழந்துடும். இந்த 3 நாளை என்னது ஒரு கதை அதனுடைய காந்தத்தன்மையை இழந்துவிடும். இப்போ காந்தத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்ப்போம் பாருங்க. ஏன்னா காந்தத்தை நீங்க பாதுகாக்காம சாதாரணமாக போட்டு வச்சிருந்தீங்கன்னா காந்தத்தன்மை இழந்துகிட்டே இருக்கும். ஒரு காந்தத்தை ஏதோ ஒரு இடத்துல போட்டு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 1 மாதத்துலையோ இல்லை 2 மாதத்துலையோ இல்லை 6 மாதத்துலையோ என்ன பண்ணும், அது அந்த காந்தத்தன்மையை இழந்துடும். அதுக்கப்புறம் அது வாங்கும்போது இந்த காந்தத்தோட அந்த பவர் வந்து நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணும்போது அந்த பவர் இருக்காது, குறைஞ்சிக்கிட்டே வரும் வர வர. அது எப்படி பாதுகாத்து வச்சா அப்படியே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சட்டகாந்தமாக இருந்தால் அப்படி வைக்கணும்னாக்கா ஒரு சட்டகா 2 சட்டகாந்தம் எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம பாதுகாப்பாக்கிறது பார்ப்போம். இது என்ன பண்ணுங்க, இங்கே ஒரு இரும்பு துண்டு, இரும்பு துண்டுன்னா இது வந்து தேன் இரும்பு. இரும்புல வந்து 3 வகையான இரும்பு இருக்கு. இதில் வந்து நம்ம எடுத்துக்க போது தேன் இரும்பு எடுத்துக்கிறோம். தேன் இரும்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், எஸ்எஸ்டீல்னு பார்ப்போம்ல, எஸ்எஸ்டி இரும்பு அப்படின்னு சொல்லி நம்மளாம் கடையிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், துருபிடிக்காத இரும்புன்னு பேர் அதுக்கு. அந்த இரும்பை இங்கே எடுத்துக்கிறோம், அதுக்கு பேர் தான் தேன் இரும்புன்னு பேர். அதே போல் இங்கே ஒரு தேன் இரும்பு, இங்கேயும் தேனீர் ரொம்ப எடுத்துக்கிட்டு இந்த காந்தத்தை நம்ம எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா,
இது இந்த தென்னை ரூம்ல நார்த் வைக்கிறோம், இந்த தென்னை ரூம்ல சவுத் வைக்கிறோம். அதே போல இந்த காலத்துல எப்படி வைக்கிறோம்னா அதை மாத்தி வைக்கணும். ஏன்னா அப்பதான் என்ன பண்ணுவோம், இருக்கும் இங்க சவுத்த வைக்கிறோம், இங்க நார்த்த வைக்கிறோம். அப்படி வச்சு அந்த இரும்புல வச்சிட்டோம்னா என்னாகும், அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். மறுபடியும் இந்த ரெண்டு காந்தமும் அதிகமாக ஒட்டிக்கூடாது, ஒட்டிக்கிட்டாலும் காந்தன்மை இழக்கும். இங்க என்ன பண்றோம், ஒரு மரத்துண்டு, மரத்துண்டை வச்சு இங்க வச்சிடறோம். வச்சிட்டோம்னா இது சேஃப்டி, காந்தம் காந்தத்தன்மை இழக்காம அப்படியே சேஃப்டியா இருக்கும். எவ்வளவு நாள் வேணும் அப்படியே வச்சு பயன்படுத்தலாம். இது சட்ட காந்தத்தை பாதுகாக்கும் முறை. அது லாட காந்தம். லாட காந்தத்தை எப்படி பாதுகாக்கணும்னு பாத்தீங்கன்னா, இது சவுத்து நார்த்து சவுத்து, அதே தேனி இரும்பு தான். அதே தேனி இரும்பு எடுத்துக்கிட்டு அதை எடுத்து அப்படியே கவுத்து வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த தேனி இரும்புல ஒட்டிக்கிட்டோம், இதுவும் அப்படியே பாதுகாப்பா இருக்கும். சட்ட காந்தத்தை இந்த மாதிரி பாதுகாக்கணும், லாட காந்தத்தை இந்த மாதிரி பாதுகாக்கணும். அப்படியே வச்சிட்டீங்கன்னா எவ்வளவு நாள் வேணாலும் அந்த காந்தம் அதனுடைய காந்தத்தன்மையை இழக்காமல் பாதுகாப்பாக இருக்கும். இப்படிதான் காந்தத்தை பாதுகாக்க வேண்டும். அடுத்தது ஒரு முக்கியமானதை பார்ப்போம். இப்ப நம்ம வந்து ட்ரெயின் பார்த்துருக்கோம், ட்ரெயின் பார்த்துருக்கோம், எலக்ட்ரிக் ட்ரெயின் பார்த்துருக்கோம், மின்சார ட்ரெயின் பார்த்தா எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் மின்சார ட்ரெயின் போம், வந்து தொடர் வண்டியை நம்ம ட்ரெயின் போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறக்கும் ட்ரெயின் ஒன்று இருக்கு, அது இன்னும் இந்தியாவுக்கு இன்னும் வரல. இப்போதைக்கு ஜப்பான் தான் ஃபர்ஸ்ட் அதை பயன்படுத்தினாங்க, ஜப்பானுக்கு அப்புறம் கொரியா பயன்படுத்தினாங்க, இன்னைக்கு சைனா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஜப்பான் கொரியா சைனா அந்த மூணு நாட்டில் மட்டும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த ட்ரெயினு, பறக்கும் ட்ரெயின் பேர் அதுக்கு. அது இந்தியாவில் செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும், அதுக்கான முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அது விரைவில் இந்தியாவுக்குள்ளேயும் வந்துடும். அது எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மின்காந்த, மின்காந்தத்தினால செயல்படக்கூடிய, மின்னுன்னா மின்சாரம் கரண்ட்டு, காந்தம்னாக்கா மேக்னட்டிக், இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் அப்படின்றத சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் மின்காந்தம். மின்சாரத்தையும் காந்தத்தையும் செயல்பட வச்சு அது மூலயமா ட்ரெயினை ஓடுறது. இதுக்கு டீசலோ இல்லை பெட்ரோலோ கேஸோ தேவையில்லை, கரண்ட்டும் காந்தமும் இருந்தால் போதும். இதை வச்சு போகிறது, இதை வச்சு போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிவேகத்தில் போக முடியும். இல்லை பெட்ரோல் டீசலில் போகிறத விட அதிகமான வேகத்தில் போக முடியும் இதில் இந்த மின்காந்தத்தினால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உராய்வு இருக்காது. இப்போ என்ன ஆகுது, சாதாரண ட்ரெயினில் என்ன இருக்கும், வீல் இருக்குமா, ஒரு பெரிய இரும்பாலான ஒரு வீல் இருக்கும், அந்த வீல் என்னாகும், அந்த தண்டவாளத்தில் உருண்டு ஓடும். அப்போ என்னாகும், டக்கு 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 டக்குன்னு சவுண்டு கேட்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில், மின்காந்த ட்ரெயினில் அந்த வீல் இருக்காது. வீல் இல்லாமல் அடி பாட்டம் வந்து ஒரே பிளேனாக இருக்கும், கீழே தண்டவாளமும் பிளேனாக இருக்கும். அந்த அந்த தண்டவாளத்துக்கும் மேலே இருக்க ட்ரெயினுக்கும் 10 சென்டிமீட்டர் கேப் இருக்கும், அதெல்லாம் அதனால உராயாது, உராயாமல் மேலே போயிட்டு இருக்கும் அந்த ட்ரெயின், கீழே தண்டவாளம் அப்படியே இருக்கும். அப்போ என்னாகும், அதிக வேகத்தில் போகும், நமக்கு டைமிங் மிச்சமாகும், அப்புறம் உராய்வு இருக்காது. அதனால என்ன, தேய்மானம் இல்லாத, உராய்வு வந்து தேய்மானம், தேய்மானம் இல்லாததுனால என்னாகும், நமக்கு வண்டி ட்ரெயினானது பாதுகாப்பாக இருக்கும், செலவு கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்காது, அதாவது இறைச்சல் அது இருக்காது. இந்த மூணு பெனிஃபிட் இருக்கு இதில். இப்போ இந்த பறக்கும் ட்ரெயின் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். பறக்கும் ட்ரெயின் செயல்படுறது எப்படின்னாக்கா, சிம்பிளான விஷயம்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்டவாளத்தில் கரண்ட் கொடுத்துருவாங்க, ட்ரெயின் மேலேயும் கரண்ட் வரும், ட்ரெயின்லேயும் கரண்ட் இருக்கும், தண்டவாளத்துலேயும் கரண்ட் இருக்கும். அந்த கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதில் இருக்க அந்த தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய அந்த காந்தமும் ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த காந்தமும் செயல்பட ஆரம்பிக்கும். அதில் கரண்ட் இல்லைன்னாக்கா அந்த காந்தம்லாம் அமைதியாக இருக்கும். அது காந்தத்து கரண்டை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காந்தமானது செயல்பட ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் மின் காந்தம் அப்படிங்கிறது. மின்சாரத்தை கொடுத்த உடனே ஒரு காந்தம் செயல்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் மின் காந்தம் அப்படிம்பாங்க. இப்போ பாருங்க அது எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம். இப்போ தண்டவாளம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் போற தண்டவாளம் அப்படிதான் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் பார்த்துருக்கோம், எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பக்கவாட்டில் மேக்னெட் வச்சிருப்பாங்க. அந்த மேக்னெட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இங்க நார்த்து இந்த சவுத்து, நார்த்து சவுத்து நார்த்து, அதே போல நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து வச்சிருப்பாங்க தண்டவாளத்துல.
பக்கவாட்டில். இப்போ மேலே இருக்கக்கூடிய ட்ரெயின்லையும் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி இருக்கும். இப்போ ட்ரெயினை பாருங்க, இது வந்து ட்ரெயின் வச்சுங்க. ட்ரெயினோட பாட்டம், ட்ரெயினை வந்து ஒரு மாடலுக்காக போடுறோம். இப்போ ட்ரெயினில் உள்ள இங்கே உள்ள இதை பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் இருக்கு, சவுத் இருக்கு, நார்த் இருக்கு, சவுத் இருக்கு, அதே போல் நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து. ட்ரெயின்லையும் இப்படி தான் இருக்கும், அந்த தண்டவாளத்துலையும் இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா ட்ரெயினுக்கு மேலேருந்து ட்ரெயின் மேலே கேரியர் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து கரண்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கனெக்ட் கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். கரண்ட் வர ஆரம்பித்த உடனே என்னாகும், இதுக்கு இந்த இதெல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே இருக்கிற அந்த தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய காந்தங்களும் செயல்பட ஆரம்பிச்சிடும். செயல்பட ஆரம்பித்த உடனே காந்தத்துக்கு சம்பவம் என்ன பார்த்துருக்கோம், விலக்கு விசை உண்டு, ஈர்ப்பு விசை உண்டுன்னு பார்த்துருக்கோமா இல்லையா? ஈர்ப்பு விசைங்கிறது என்ன, ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விலக்கும், இரண்டு வேறுபட்ட துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும்னு பார்த்துருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த நார்த்து என்ன பண்ணுது, விளக்குது. இந்த நார்த்தை விளக்குதா? இந்த மாதிரி விளக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க இது தண்டவாளம், இது ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றா இருக்குது, ரெண்டு விளக்குறதுனால என்ன ஆகும், அவர் தூக்கிட்டுரும். ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு அப்படி மேலே தூக்கிறோம். இந்த ட்ரெயின் தண்டவாளத்தை விட மேலே தூக்கியிருக்கும் அப்படியே. இப்போ தண்டவாளத்து மேலே ட்ரெயின் நிற்காது, ட்ரெயின் வந்து என்ன நடக்கும், மேலே தான் நின்றுட்டு இருக்கும். மறுபடியும் என்ன, இது விலக்கி விட்டுச்சு, மறுபடியும் என்ன ஆகுது, இந்த சவுத்து என்ன ஆகும், இது டக்குன்னு இழுக்கும், இதுவும் இழுக்கும். இழுக்கும்போது என்ன ஆகும், கொஞ்சம் ட்ரெயின் மூவ் ஆகும். அடுத்தது இது என்ன ஆகும், விளக்கும், மறுபடியும் இது இழுக்கும். இப்படி என்ன ஆகுது, விளக்கம் இருக்கும், விளக்கம் இருக்கும், விளக்கம் இருக்கும், அப்படி விளக்கி இறக்கி போயிட்டு இருக்குதா, இப்படி மறுபடியும் விளக்கம் இருக்கும். இப்படி போக போக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, விளக்கும் இருக்குது, மறுபடியும் விளக்குது, இருக்குது விளக்குதுங்க, எல்லாரும் என்ன ஆகுது, அப்படியே ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இது பண்ண பண்ண ஆகும், அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு நார்த்தும் விளக்கும், ஒவ்வொரு நார்த்தும் இருக்கும், அதே போல ஒவ்வொரு சவுத்தும் விளக்கும், ஒவ்வொரு சவுத்தும் இருக்கும். அப்போ அந்த ட்ரெயின் என்ன ஆகும், அப்படியே மூவ் ஆகிட்டு போகும். இந்த பக்கம் மூவ் ஆகிட்டு போகும்போது என்ன ஆகுது, அந்த விளக்கு விசையும் ஈர்ப்பு விசையும் மாறி மாறி செயல்பட்டுகிட்டே இருக்குது, எல்லாத்துலேயும் செயல்படும். இதனால என்ன ஆகுது, அதிவேகத்தில் அது போக ஆரம்பிக்குது. 300-600 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் இந்த ட்ரெயின். இப்போ நம்ம நாட்டில் ஓடிட்டுருக்க ட்ரெயினை பார்த்தீங்கன்னாக்கா 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 300-600 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ட்ரெயின் ஆனது போகும். மின்காந்த ட்ரெயின், அதாவது பறக்கும் ட்ரெயின் ஆனது 300-600 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். இது எலக்ட்ரிக் ட்ரெயின், அதாவது மின்காந்த தொடர் வண்டி எப்படி செயல்படுது அப்படிங்கிறது.